ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஸ் குக்கீஸ் நான்கள் பல பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பகுதியில் வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி பார்க்க போது வந்து பார்ட் த்ரீ ஓகேவா ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ வீடியோ வந்து போட்டாச்சு அந்த ரெண்டு வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸோட முதல் கமெண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணாதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நிச்சயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முப்பது வார்த்தைகள் பார்ப்போம் முதல் பதினைந்து வார்த்தைகள் இங்கிலீஷ் டு தமிழ்லையும் இரண்டாவது பதினைந்து வார்த்தைகள் தமிழ் டு இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும் ஓகே இதில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து இதை வந்து எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக வந்து இருக்கும் ஓகேவா பார்க்கும்போது வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு வார்த்தை டெஃபினேஷன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து டெஃபினிஷன் டெஃபினேஷன்னா வந்து தமிழில் வந்து என்னது வரையறை ஓகே டிஃபைன் டெஃபினேஷன் அப்படின்னா வந்து தமிழில் வந்து வரையறை அடுத்தது டெஸ்டினேஷன்ஸ் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னா வந்து தமிழில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்குகள் இலக்கு அல்லது இலக்குகள் டெஸ்டினேஷன்ஸ் புளூரலில் கொடுத்துருக்கனால இலக்குகள்னு எடுத்துகிறோம் இல்லைனா இலக்கு டிடெர்மினேஷன் ஓகேவா டிடெர்மினேஷன் அப்படின்னா வந்து தீர்மானம் ஓகே டிடெர்மினேஷன் அப்படின்னா வந்து என்னது தீர்மானம் அதுக்கப்புறம் டிவோஷன் டிவோஷன் அப்படின்னா வந்து பக்தி அப்படின்ட்டு சொல்லப்படும் டிக்னிட்டி ஓகேவா டிக்னிட்டி டிக்னிட்டி அப்படின்னா வந்து கண்ணியம் டிக்னிட்டி அப்படின்னா வந்து என்னது கண்ணியம் ஓகேவா சரி இப்போ அடுத்தது வந்து பார்ப்போம் டிசாஸ்டர் ஓகேவா டிசாஸ்டர் அப்படின்னா வந்து பேரழிவு ஓகேவா டிசாஸ்டர் ஓகேவா சுனாமிலாம் வந்து ஒரு டிசாஸ்டர் புயல்லாம் வந்து டிசாஸ்டர் ஸோ டிசாஸ்டர்னால் வந்து பேரழிவு அடுத்து டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேஷன்னா வந்து பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வந்து பாகுபாடு டொமஸ்டிக் பிஸ்னஸ் ஓகே டொமஸ்டிக்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா உள்நாடு ஓகேவா உள்நாட்டு உள்நாடுங்கிறத தான் வந்து என்னது டொமஸ்டிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பிஸ்னஸ்னால் அப்படின்னு தெரியும் நமக்கு தெரியும் வணிகம் பிஸ்னஸ்னால் வந்து வணிகம் ட்ரேடுனா வந்து வர்த்தகம் ஓகேவா ட்ரேடு ட்ரேடுனா வந்து வர்த்தகம் ஓகேவா ஸோ டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உள்நாட்டு வணிகம் அடுத்தது எம்பேரர் ஓகே எம்பேரியர் எம்பேரர் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து பேரரசர் ஓகேவா சோழா எம்பயரர் ஓகேவா சோழ எம்பையரஸ் ஆமாம் சோழர்கள் தான் எம்பைரர்ஸ் அப்படிம்பாங்க ஸோ அவது வந்து பேரரசர்கள் ஸோ சோழர்கள் வந்து பேரரசர்கள் அடுத்தது எபிக் கியூநட் ஓகேவா இது கியூ யூஐன் டிஇடி க்யூனட் அப்படி இல்லைனா த ஃபைவ் கிரேட் எபிக்ஸ் அப்படிம்பாங்க ஸோ இதற்கான தமிழில் வந்து என்னென்னா ஐம்பெரும் காப்பியங்கள் ஸோ ஐம்பெரும் காப்பியம் ஓகேவா ஐம்பெரும் காப்பியம் தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க ஐம்பெரும் காப்பியம் ஓகேவா ஸோ அடுத்த வார்த்தைகள் வந்து பார்ப்போம் ஈக்குவாலிட்டி ஓகேவா ஈக்குவாலிட்டி அப்படின்னா வந்து தமிழில் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் அனைவருக்கும் ஈக்குவலாக கொடுப்பது தான் வந்து ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி அப்படின்னா வந்து சமத்துவம் அடுத்த வார்த்தை எத்திக்ஸ் எத்திக்னால் வந்து அறம் அப்படின்ற அர்த்தம் எத்திக்ஸ்னால் வந்து அறவியல் எத்திக் ப்ரொஃபஷ்னல் எத்திக்கும்பாங்கல அதாவது தொழில் தர்மம் அந்த மாதிரி வரும் ஸோ எத்திக்னால் வந்து அறம் எத்திக்ஸ்னால் வந்து அறிவியல் எக்ஸ்கவேஷன் ஓகே எக்ஸ்கவேஷன் வந்து அகல் வராய்ச்சின்னு சொல்லலாம் அல்லது அகல் ஆய்வு அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேவா எதுனாலும் வந்து கரெக்டாக தான் எக்ஸ்கவேட்டர் ஓகே எக்ஸ்கவேட்டர்னால் வந்து அந்த அகழ்வராய்ச்சி செய்பவரதை வந்து எக்ஸ்கவேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா எக்ஸ்டர்னல் லைஃப் எக்ஸ்டர்னல் அப்படிங்கும்போது புற வாழ்வு பற்றி ஓகே எக்ஸ்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது புற வாழ்வு அகவாழ்வுனால் வந்து இன்டர்னல் லைஃப்பும் வரும் ஓகேவா அது வந்து பின்னாடி வரும் அதை பாப்போம் பார்ப்போம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமிசம் ஓகேவா எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா வந்து தீவிரவாதம் ஓகே எக்ஸ்ட்ரமிசம் அப்படின்னா வந்து தீவிரவாதம் அப்படின்ட்டு பொருள் வந்து அடங்கும் ஓகேவா நம்ம இப்போ வந்து பதினைஞ்சு இங்கிலீஷ் டு தமிழ் வந்து பார்த்துட்டோம் இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் வந்து பார்ப்போம் பெண் உரிமை ஓகே பெண் உரிமை அப்படின்னா வந்து என்னது ஃபெமினிசம் ஸோ பெண் உரிமையாளர் பெண் உரிமை அப்படின்னா வந்து ஃபெம்னிசம் அப்படின்ட்டு பார்க்கலாம் பெண்ணுரிமைங்கிறது ஃபெமினிசம் பெண் உரிமையாளர் அப்படிங்கிறது போது ஃபெமினிஸ்ட் ஓகேவா பெண் உரிமையாளருங்கிறது ஃபெமினிஸ்ட் அடுத்து கவின் கலைகள் அல்லது நுண்கலைகள் ஓகேவா கவின் கலைகள் அல்லது நுண்கலைகள் நுண்ணிய கலைகள் அப்படின்ட்டு சொல்லலாம் இது வந்து என்னதுன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் ஓகே பெண் உரிமைங்கிறது ஃபெமினியம் பெண் உரிமையாளருங்கிறது ஃபெமினிஸ்ட் நுண்கலைகள் ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் பொற்காலம் சரியா பொரு பொருள்னு வந்துட்டா என்னது கோல்டன் தானே ஸோ கோல்டன் ஏஜ் காலத்துக்கு ஏஜ் ஸோ கோல்டன் ஏஜ் பொற்கோவிலுக்கு வந்து கோல்டன் டெம்பிள் அடுத்த நற்பண்பு நற்பண்பு வந்து எனது குட் கேரக்டர் ஸோ குட் கேரக்டர் ஓகேவா அடுத்தது அரசு அரசு கழு கருவூலம் அரசுங்கிறது கவர்மெண்ட் ஸோ கவர்மெண்ட்டுன்னு இப்படி போட்டுறாதீங்க தப்பு போட்டுருவாங்க ஸோ கவர்மெண்ட்டுங்கிறது ஃபுல் ஸ்பெல்லிங் தான் வந்து எழுதணும் ஓகேவா ஸோ கவர்மெண்ட்டுங்கிறது ஃபுல் ஸ்பெல்லிங்கோடு தான் எழுதணும் கருவூலம் அப்படிங்கிறது வந்து டெஷரி ட்ரெஷரி அப்படிம்பாங்க ட்ரெஷரி ஓகேவா டிஆர்ஏ டிஆர்இ எஸ்யூஆர்ஒய்யா ட்ரெஷரி ஸோ கவர்மெண்ட் ட்ரெஷரி ஸோ இது வந்து முக்கியமான வார்த்தை அடுத்த நடுக்கல் நடுக்கல் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லலாம் ஹீரோ ஸ்டோன் ஸோ வீரர்களுக்காண்டி நடப்படும் கல்னால் ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது விருந்தோம்பல் விருந்தோம்பலுங்கிறது ஹாஸ்ப ஹாஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஓகேவா ஹாஸ்பிட்டாலிட்டி ஆனால் இப்போலாம் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொன்னால் உடல்நிலை சரியில்லாமல் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் செட்டில் ஆகிட்டு அப்படி இதுதான் ஹாஸ்பிட்டலிட்டிங்கிறாங்க ஆனால் விருந்தோம்பலுக்கு ட்ரான்ஸ்லேஷனில் ஹாஸ்பிட்டாலிட்டி தான் வந்து போட்டிருக்கு ஓகே ஹாஸ்பிட்டாலிட்டி ஓகேயா ஹாஸ்பிட்டாலிட்டி மனித நேயம் ஹியூமனிட்டி புண்படுத்தாமல் பேசுவது ஓகே இது வந்து அஃபென்சிவ்னாக வந்து புண்படுத்துறது இன் அஃபென்சிவ் வந்து புண்படுத்தாமல் பேசுவது ஓகேவா இன் அஃபென்சிவ் அடுத்த ஒருங்கிணைந்த அடுத்த ஐந்து வார்த்தைகள் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா இன்டகிரேட்டட் ஓகேவா இன்டகிரேட்டட் இதான் வந்து என்னது ஒருங்கிணைந்த அடுத்த அறிவுபூர்வமாக இன்டலெக்சுவல் அறிவுபூர்வமாக அப்படிங்கிறது இன்டலெக்சுவலி ஓகே இன்டலக்சுவல் அல்லது இன்டலக்சுவலி அப்படின்ட்டு சொல்லலாம் எண்ணம் இன்டென்ஷன் இன்டென்ட் இன்டென்ட் காமிக்கணும் இன்டென்ஷன் அகவாழ்வு ஸோ புறவாழ்வு பார்த்தோம் புறவாழ்வுனா இருந்துருந்து எக்ஸ்டர்னல் லைஃப் ஸோ அகவாழ்வுங்கிறது வாழ்வுங்கிறது இன்டெர்னல் லைஃப் ஸோ இன்டர்னல் லைஃப் ஈடுபாடு இன்வால்மெண்ட் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து இப்படி கை வச்சு மறைச்சிக்கோங்க இன்னொரு சைடு வந்து பாருங்கள் இன்னொரு சைடு பார்த்துட்டு இந்த சைடு வந்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் பாருங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா வேர்ட்ஸுமே வந்து ரிமெம்பர் ஆகும் ஓகேவா இதெல்லாம் வந்து நான் நோட்டில் எழுதுறேன் ஓகேவா ஏன் வந்து நம்ம நோட்டில் எழுதுகிறோம்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும் ஓகேவா நம்ம இந்த வீடியோட நம்ம இதுவரைக்கும் தொண்ணூறு வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா பார்ட் ஒனில் பார்ட் ஒன் முப்பது பார்ட் டூ முப்பது பார்ட் த்ரீ முப்பது ஸோ நைன்ட்டி வேர்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த நைன்ட்டி வேர்ட்ஸையும் வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வந்து வச்சுக்கோங்க நிச்சயம் வந்து உங்களுக்கான மெயின்ஸ் டிரான்ஸ்லேஷன் பேப்பரில் வந்து ரொம்ப உபயோகமாக வந்து இருக்கும் ஓகேவா வார்த்தைகளை ஃபஸ்ட்டு படித்து வச்சுட்டோன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து சிம்பிளிஃபையாக ஈஸியாக வந்து பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ்கள் உங்களுக்கு தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இந்த ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ வந்து திங்கள் மற்றும் வியாழன் வந்து இரவு ஏழு மணிக்கு வரும் ஓகேவா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோனு சந்திப்போம் பை